தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவின் மூணாறு கொச்சி நெடுஞ்சாலையில் மீண்டும் நிலச்சரிவு. ராட்சத பாறைகள் சாலையில் உருண்டு விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி. புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம். சட்ட நகர்களை விரிக்க முயன்ற கட்சியினருக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு. முதல்வனோ முதல்வனோ எந்த திட்டமாக இருந்தாலும் பெயர் சுட்ட விழாவிற்கு எந்த குறையும் இல்லை. மடிக்கணினி திட்டத்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக ஆர் வி உதயகுமார் குற்றச்சாட்டு. சென்னையில் எட்டம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி 2000 கௌரவ விரிவுரையாளர்கள் உண்ணாவிரத போராட்டம். பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். ஆகஸ்ட் 19 தேதிக்கு பின்னர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி. தமிழ் புதல்வன் திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சால் பரபரப்பு. கொடைக்கானல் பகுதியில் போதை காளான் விற்பனை தொடர்பாக வெளியான வீடியோ. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. கோவில்பட்டியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டம். கடைகளை இடிப்பதற்கு வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. சென்னை திருச்சி இடையே தேசிய நெடுஞ்சாலையை விரிவுபடுத்துவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்றத்தில் மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 31 எம்பிக்கள் கொண்ட கூட்டுக்குழு அமைப்பு. அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முதல் வாரத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என தகவல். சுதந்திர தினத்தையொட்டி அனைவரது வீடுகளில் தேசிய கொடியேற்றுமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தல். மூவர்ண கொடியை கொண்டாடுவதில் தன்னுடன் சேருமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு. மாநிலங்களவை தலைவர் ஜெக்தீப் தன்கருடன் எம்பி ஜெயா பச்சன் கடும் வாக்குவாதம். ஜெயா அமிதாப் பச்சன் என்று அழைத்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவையில் அமளி. இந்தியாவின் முதல் அரிசி ஏற்றியம் ஒடிசாவில் திறப்பு. 30 மாவட்டங்களில் விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளதாக அரசு தகவல்.